ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று ஒரு சங்கடமான சூழ்நிலை எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. நீங்கள் ஏன் சங்கடமாக உணர்கிறீர்கள்? சில சூழ்நிலைகளில் எப்படி அதிலிருந்து மீள்வீர்கள்? நீங்கள் எப்போதும் பிறர் கவனத்திற்கு உரியவராக இருந்து திடீரென ஒதுக்கப்பட்டு விட்டால் அப்போது அச்சூழ்நிலையை நீங்கள் சங்கடமாக உணரலாம். அதைப்போல எப்போதும் ஒதுங்கியிருக்கும் நீங்கள் திடீரென எல்லோருடைய கவனமும் உங்கள் மீதுள்ள சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் நீங்கள் படபடப்பை அனுபவிக்க நேரலாம். ஓயாது உழைக்கும் ஒருவருக்கு வேலை எதுவுமில்லை என்றாலும், பொறுப்பற்ற ஒருவர் பொறுப்புகளை எதிர்கொள்ள நேரிட்டாலும் கூட அவர்கள் படபடப்பை அனுபவிக்கலாம். கட்டளையிட்டே பழக்கப்பட்ட நீங்கள் திடீரென கட்டளைகளை நிறைவேற்றும்படி நேரிட்டாலும், அல்லது கட்டளைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள பழக்கப்பட்ட நீங்கள் கட்டளைகளை பிறப்பிக்க நேரிட்டாலும் நீங்கள் அந்த சூழ்நிலையை சங்கடமாக உணரலாம். அடிக்கடி நாம் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சங்கடப்படும் போது அது நமது ஆராய்ந்து அறியும் ஆற்றலை தடுத்து சிதைத்து விடுகிறது. நீங்கள் இருக்கும் சூழ்நிலை தவிர்க்க முடியாததாக இருந்தால் அதை சகித்து கொள்ளுங்கள். இது தவிர்க்கக்கூடியதாக இருந்தால் அதிலிருந்து விலகிச் செல்லுங்கள். அது உங்கள் திறமைகளை வளமாக்கும் என்றால் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ஒவ்வொரு சங்கடமான சூழ்நிலையும் நீங்கள் எந்த சூழ்நிலையையும் வசதியுள்ளதாக ஏற்கும் திறனை உங்களில் அதிகரிக்கச் செய்கிறது. ஒவ்வொரு சங்கடமான சூழ்நிலையும் நீங்கள் ஞானத்தில் எவ்வளவு ஆழ்ந்துள்ளீர்கள் என்பதை கண்டறியும் சோதனையாக அமைகிறது. சங்கடமான சூழ்நிலையில் உள்ள எதையாவது நேசியுங்கள். இது உங்களை அந்த சூழ்நிலையில் வசதியுள்ளவராக உணரும் திறனை அதிகரிக்கச் செய்யும். அப்போது யாரும் உங்களை தூண்டிவிட முடியாது. மேலும் நீங்கள் தன்னில் நிலைத்தவராகவும் அசைக்க முடியாதவராகவும் ஆகிவிடுவீர்கள். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.